ஏய் வீட்டுக்கு மீன் வாங்கணும்னா அதெல்லாம் மீட்டிங் முடிச்சு வச்சுக்கலாம்ல. மீட்டிங்க இங்க தான், ப்ரொடியூசரே இங்க தான் இருக்காரு. இது ப்ரொடியூசர் பிசினஸ் மேனா? மீன் வியாபாரின் சொல்லவே இல்ல. இதுவும் பிசினஸ் தான்ப்பா, ஃப்ரீயாவா கொடுப்பாங்க. இல்ல பாண்டியா, நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவருக்கு சொந்தமா ரெண்டு கப்பல் இருக்கு, எரா எக்ஸ்போர்ட் பிசினஸ் நிறைய இருக்கு, பெரிய ஆளுப்பா. இருந்தாலும் ஒரு மீன் வியாபாரிக்கு சினிமா செட் ஆகுமா? ஏன்பா, அம்பானி பெட்ரோலத்தை காசுல படம் எடுக்கலாம், இவர் மீனத்துல காசுல படம் எடுக்கூடாதா? அவள் என்னத்துக்கு மனசுக்கு ஏத்த மகாராஜான ஒரு படம், ராமராஜன் ஹீரோ. அந்த படத்தோட ப்ரொடியூசர் கோயில் குருக்கள். படம் எடுக்கிறதுக்கு காசு ஆர்வம் இருந்தா போதும். பாரு சத்யா சங்கூர். யோ சங்கூர் எல்லாம் இல்ல சொன்னமா? கிருஷ்ணர் சங்குப்பா. சரி, அவர் முன்னாடி தெரியுமா உனக்கு? யார் கிருஷ்ணரையா? ப்ரொடியூசர். அப்ப ஆள் எப்படி? அவருக்கு நெய்தல் ஜெயராமன் பேரு. இந்த ஊர்ல எல்லாரும் மரியாதையா ஐயா என்ன கூப்பிடுவாங்க. அதாவது ஆள் பாக்குறதுக்கு தான் சொரா, மனசு வஞ்சிரம். நம்மால் வர்றார். இது யாரு? பேரு மாஞ்சா, ஐயாவோட ரைட் ஹேண்ட். வணக்கம் மாஞ்சா சார். வணக்கம் மாண்டியா சார். இதோ ஐயா வண்டி வந்துச்சா. ஹலோ, அதெல்லாம் முடியாதுங்க. ஏற்கனவே எங்க சங்கத்துல தீர்மானம் பண்ணியாச்சு. பொழப்புக்காக பாவம் நடுக்கடலுக்கு போறானுங்கனாக்கா அங்கிருந்து வருவானுங்க, லொட்டு புட்டு சுடுவானுங்க, வலையை இருப்பானுங்க, போட்டை உடப்பானுங்க, பிடிச்சிட்டு போவானுங்க, ஜெயில போடுவானுங்க, தூக்கில போடுறேன்பானுங்க. நீங்க பாட்டுக்கு டெல்லிக்கு லெட்டர் மேல லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு நினைக்கீங்க மீன்கார சாவறது? அவன் சேர்த்தா யாருக்கு என்ன கவலை? ஏன் எங்க வீட்டு பொண்ணுங்க என்ன தாலி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அறிவித்தபடி போராட்டம் நடக்கும். வைங்க வாங்க சாமி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இவர் தான் டைரக்டர் சந்திரன். அப்படியா? சரி, வீட்டில் சௌரியமா இருக்காங்களா? கருணா சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? ஆ கொடுத்துறேன் ஐயா. சரி தம்பி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் வாங்க. யாருங்க அவரு? ஐயா எல்லாமே இவர் தான். ஐயா இவருக்காக எதுவுமே பண்ண மாட்டார். யார்கிட்ட பேசினாரு? ஆதாவோட நேராக பேசுவார். சார், நீங்க தான் அந்த படத்துக்கு டைரக்டர் சார்? ஆமா சார். இந்த இங்கிலீஷ்ல ஒரு படம் வந்தேன் சார், போட்டில் ஒரு பையன் ஒரு புலி. லைஃப் ஆஃப் பை. அந்த மாதிரிலாம் நீங்க எடுக்க மாட்டீங்க சார்? இப்போ தானே சொல்றீங்க, ட்ரை பண்றேன். கோச்சிக்காதீங்க சார், சும்மா தோணிச்சு கேட்டாங்களா. ஓகே வரமா. வாங்க பாப்பா போலாம். என்னப்பா கதை சொல்ல வேணாமா? நாளைக்கு சொல்லி அனுப்புறாரு, நம்ம போலாம் வாப்பா. நிஜமாவா? அந்த சாமியாரு நேரடியா ஆத்தாவோட ஐஎஸ்சியில பேசுறான். நானும் அவங்கள நம்பி ஜாதகத்தை கொடுத்து வந்திருக்கேன், என்ன ஆகுதுன்னு பாப்பா. பாப்போம். படம் கொடுக்கறாரா இல்ல பொண்ணு கொடுக்கறாரான்னு? பொண்ணு கொடுத்தாதான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆசைதான். இவ வேற ஒருத்த சரியான டார்ச்சர். ஏன் என்னாச்சு? அது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். எங்க அம்மா சும்மா எல்லாமே என் போட்டோவை அவன் கிட்ட கொடுத்துருக்கு. அவன் ஏதோ படத்துக்கு ஆடிஷன் வர சொல்லி என்ன டார்ச்சர் பண்றான். ஏன் நீ போலையா? வேற வேலை இல்ல. எங்க அம்மா ஹீரோயின் ஆனும் வந்து இன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. இதுல நான் வேற. ஆக்சுவலா நீ நடிக்கலாமா? டைரக்டரே சொல்லிட்டீங்க, அப்ப சரியா தான் இருக்கும். ஏய் நிஜமா தான் சொல்றேன். அப்ப நீ சான்ஸ் கொடு, உன் படத்துல வேணா நடிக்கிறேன். நிஜமாவா? பேச மாற மாட்டியே. முதல்ல நீ படம் பண்ண, அப்புறம் பார்க்கலாம். என்னப்பா அது, ரெண்டு நாளுக்குள்ள இவ்வளவு மேட்டர் நடந்து போச்சா? ஆமாண்டா. சரி, ப்ரொடியூசருக்கு எப்ப கதை சொல்ல போற? பாண்டிய வந்தாதான் தெரியும். அப்பா ஏதா பேய் கதையை யோசிப்பா, அதான் இப்ப ட்ரெண்ட். ஸ்டூப்பிடா பேசாத, ட்ரெண்ட்னா நம்மளும் அதை தான் எடுக்கணுமா? சந்திரா, மக்களின் பின்னால் ஓடுகிறவன் பிச்சைக்காரன், மக்களை தன் பக்கம் திருப்பிக்கிறவன் புரட்சிக்காரன். இவன் பேச்ச கேக்குறவன் பைத்தியக்காரன். இந்த மாதிரி ஏதாவது புரட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நானும் விஷால் மாதிரி ஊர்ல இருந்து பஸ் ஏறி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினேன். இங்க வந்தது நான் பண்ண புரட்சி, பல்லு விளக்காம டீ குடிச்சதும் ஃப்ரெண்டோட ஜெட்டியை ஓசி வாங்கி போட்டிருந்தான். சந்திரா, இவன் பேச்செல்லாம் கேட்காத, நீ ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி அன்னைக்கு சொன்ன அதை பண்ணு. ஆமா, ஹீரோ ஹீரோயின் எப்படி நியூ ஃபேஸ் பாக்குறியா? பின்ன நம்ம பட்ஜெட் காரி அனுப்பிச்சு போக முடியும். ஹீரோ ரோல் நம்ம ஜெகன் கரெக்டா இருப்பான்ல? விடிஞ்சது வீட்டு வாசல வந்து நிப்பான, அவன் தானே கரெக்டா இருப்பான். அப்போ ஹீரோயின் அது மைண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கா? யாரு? உமாவா? ஏய் ஹூ இஸ் உமா? டேய் அடுத்த ஜோதிகாடா. ஏய் நைஸ், கரெக்டா இருப்பா இவ. என்னப்பா டிஸ்கஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு போல இருக்கு. வா பாண்டியா, எல்லாம் உனக்கா தான் வெயிட்டிங். இருக்கட்டும் சந்திரா, கை கூட கங்க்ராச்சுலேஷன், ப்ரொடியூசர் ஓகேன்ட்டார்.
எப்படிப்பா நான் கதையை சொல்லியே? அதெல்லாம் நானே சொல்லிட்டேன். நீ சொன்னியா? எப்போ? நீ நிறைய தடவை அங்க சொல்லிருக்கேன். அதை வச்சு ஒரு தடவை விட்டேன். அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. கதையோட கிளைமேஸ கட்டிட்டு கட்டி பிடிச்சி கதை எழுதிட்டாருப்பா. கேட்டுட்டு அழுதாரா இல்ல நீ சொல்றத பாத்துட்டு அழுதா? கொஞ்சம் கமெண்ட் இருக்கியா? இந்த பார், 2 கோடி ரூபாய் பட்ஜெட், 1 கோடி ரூபாய் பப்ளிசிட்டி, எல்லாத்துக்கும் ஓகே. அதை விட உன் ஜாதகம் சூப்பர்னு சாமியாரே சொல்லிட்டாரு. 8ஆம் இடத்துல சுக்கரன் வந்தா பிச்சுக்கிட்டாரு. உட்கார இடத்துல கட்டி வந்தா? ஏன்பா, நான் நல்ல விஷயம் சொல்றேன், நீ பழைய ஜோக் சொல்ற. இந்த பார், இன்னையில இருந்து உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. நாளைக்கு மறுநாள் இருந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்க சொல்லிட்டார். சூப்பர். ஆமா, ஆபீஸ்ங்க. இப்படி என்ன? அதான்பா காசிமேடு. காசிமேடா? அங்க உட்காந்து மீன் பிடிப்பானா இல்ல சீன் பிடிப்பானா? ஏன்பா என்ன பேசணும்? யாரோட பேசிட்டு இருக்க நீ? நீ சினிமா ஏன்பா டென்ஷன் ஆகல? அப்பா நமக்கு என்ன, ஆபீஸ் முக்கியமா இல்ல படம் எடுக்கிறது முக்கியமா? நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கா? பொண்ணு ஓகேவா? எதுக்கு மொரவாசல் செய்யறதுக்கு? ஈரோனிக்கியா? ஏன்பா நான் தான் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சொல்றேன். அவ்வளவுதானே? என்னமோ அட்வான்ஸ் கொடுத்து 10 நாள் ஷூட்டிங் போன மாதிரி பேசுற. அதுக்காக யாரு நானே தெரியாம நடிப்பு வருமா வரதான் தெரியல. ஏன்பா புது முகங்களை போட்டா நம்ம தான் நடிப்பு சொல்லி கொடுத்து வேலை வாங்கணும். அது உன் திறமை. இதெல்லாம் நீ பேசாத, நான் டைரக்டர், நீ டைரக்டர். இதுல என்னப்பா கன்ஃபியூஷன்? நீ தான்ப்பா டைரக்டர். ஆனா இந்த பொண்ணை ஹீரோனியா போட்டா தான் இந்த படத்துக்கு நீ டைரக்டர். ஏன்? இது ஐயாவுடைய பொண்ணு, பேரு மகாலட்சுமி. அதுவும் ஐயாவோடைய சின்ன வீட்டோட பொண்ணு. இந்த பொண்ணுக்காக தான் படமே எடுக்கிறாரு. இதெல்லாம் முதலே சொல்ல வேண்டியதானே? ஐயா அன்னைக்கே ஒரு போட்டோ கொடுத்தாரு, பிரிண்ட் நல்லா இல்ல. இன்னைக்கு நல்லா இருந்தது கொண்டு வந்தேன், அதான் இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. இந்த பொண்ணு நீ கரெக்டா வேலை வாங்கிட்டா, அடுத்த சிம்ரானி வரும். சத்தியம் தும்ரா மார். ஏய் தும்ரா எல்லாம் கெட்ட சொல்லணும்னு சொல்வாங்க. அதான் மூட நம்பிக்கையா? என்னப்பா அராஜகம் இருக்கு? என்னைய பெரிய அராஜகம்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் வாடியா, ஏன் இப்படி கொந்தளிக்கிற? கீப் குவைட். எழு சொல்லுங்க. சந்திரா ஒரு நிமிஷம் வா. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்ணுறேன்? இப்போ நீ டேரக்டர் ஆகிறது முக்கியமா இல்லை உமாவை ஹீரோயின் ஆகிறது முக்கியமா? முட்டால் மாதிரி பேசாத. அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். உமானா நல்லா நடிப்பா எனக்கு தெரியும். இந்த பொண்ணையே நடிக்க வைப்போம், நல்லா ரிஹர்சல் கொடுப்போம். லெட்ஸ் டூ ஒர்க் ஷாப். ஆமாண்டா, நீ ஒர்க் ஷாப் போய், நீ ஒரு வீடாக கிடையாது, நான் அப்படியே பாலியாவரம் பண்ண போகிறேன். பொறுப்பு இல்லாமல் பேசாத. அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா ஷூட்டிங் போவான். நீ பாசிட்டிவாக இருந்தால் பாண்டியனை கூட ஹீரோவை போட்டு படம் எடுக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொன்னண்டா. சந்திரா நீ தானே சொன்ன இது உனக்கு கடைசி பஸ், உன் தங்கச்சி கல்யாணம் வேறு இருக்குது. எதுக்கு கோவப்பட்டு ஒரு நல்ல வாய்ப்பை கெடுத்துக்கிற? கொக்கொக்க கும்பும் பருவத்து. ஒரு வாய்ப்பு வரும்போது அலட்சியப்படுத்தாமல் உஷாராக கரெக்டாக இருக்கிறது மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. புரிஞ்சுக்க சந்திரா. நீ என்ன சொன்ன? ஐ டிட்ன்ட் கெட் யூ. நீ இன்னொரு வாட்டி எம்பிஏ படுற.